அரியலூரில் ஒற்றுமை திடலில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ஓயா உழைப்பின் ஓராண்டு கடைக்கோடி தமிழரின் கனவுகளை தாங்கி என்ற தலைப்பில் அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியினை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இந்த புகைப்பட கண்காட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்களான பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மீண்டும் மஞ்சப்பை, பசுமை தமிழகம், நம்மை காக்கும் இன்னுயிர் காப்போம் திட்டம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தையல் இயந்திரங்களையும் சலவை பெட்டிகளையும் 10 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையிலும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு மஞ்சப்பைகளையும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கினார். இதில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் எரிசக்தித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ரமேஷ் சந்த் மீனா, மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி, சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சுருளி பிரபு மற்றும் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனா்.